Triple A College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. கோப்பை செஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் மோதும் மேக்னஸ் கார்ல்சன் மற்றும் பிரக்யானந்தாவின் பலம் பலவீனம் என்ன, முந்தைய மோதல்களில் முன்னிலை வகிப்பது யார் என்பதை விரிவாக பார்க்கலாம். நடப்பு உலகக்கோப்பை செஸ் தொடருக்கு முன்பாக உலகின் முதல்நிலை வீரரான மேக்னஸ் கார்ல்சனும் பிரக்யானந்தாவுக்கும் 19 போட்டிகள் நடைபெற்றுள்ளன. கிளாசிக் முறையில் இருவருக்கும் இடையே ஒரு போட்டி நடைபெற்றுள்ளது. அந்த போட்டி டிராவில் முடிந்தது. ராபிட் மற்றும் பிளிட்ஸ் முறையில் இருவரும் 18 முறை மோதியுள்ளனர். அதில் 7 போட்டியில் மேக்னஸ் கார்ல்சனும் 5 போட்டியில் பிரக்யானந்தாவும் வெற்றி பெற்றிருக்கின்றனர். 6 போட்டிகள் டிராவில் முடிந்தன. முன்னதாக காலிறுதி மற்றும் அரையிறுதி ஆகிய போட்டிகளில் பிரக்யானந்தா டை பிரேக்கர் முறையில் வெற்றி பெற்றார். As the 18-year-old Praggnanandhaa advances to the finals. கார்ல்சன் அரையிறுதியில் அபாரமாக ஆடி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஓய்வின்றி தொடர்ச்சியாக விளையாடி வரும் பிரக்யானந்தா அவரது வழக்கமான பாணியில் விளையாடினால் போதும், இறுதிப் போட்டியின் இரண்டாவது சுற்றில் கார்ல்சனை வீழ்த்தி சாம்பியனாக உருவெடுக்க அதிக வாய்ப்புள்ளது. That's it. So the first game between Praggnanandhaa versus Magnus Carlsen ended with a draw. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். Triple A College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.